ஒரு அழகான சின்ன கிராமம். அந்த கிராமம் இரண்டு மலைகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருந்துச்சு. அங்கே அதிகமான மக்கள் தொகையெல்லாம் கிடையாது, கொஞ்சமான மக்கள் தான் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. எல்லாருமே இந்த விவசாயம் பண்ணுறது, வேட்டையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன தொழில்கள் செஞ்சு அதன் மூலமாக வருமானம் ஈட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஊரில் பிறந்து வளர்ந்த ஒரு இளைஞருக்கு மிகப்பெரிய கனவு ஒன்று இருந்துச்சு. எப்படியாவது ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகணும், ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த மனிதர்கிட்ட ஆழமாக ஊறி இருந்துச்சு. அதனால அந்த கிராமத்திலிருந்து நகரத்துக்கு போகலாம், அங்கே போயிட்டு நிறைய தொழில்கள் கற்றுக்கிட்டு அதன் மூலமாக பெரிய பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அவர் மனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இவருடைய எண்ணங்களை அங்கே இருக்கிற யாருமே சரியாக அங்கீகரிக்கலை. யாருக்கிட்ட சொன்னாலுமே அதெல்லாம் முடியாதுப்பா, ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்துட்டு உனக்கு இந்த ஆசையெல்லாம் இருக்கவே கூடாது, அது ரொம்ப பெரிய ஆசை, அதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களை தான் சாதிக்க முடியும், ஒரு சின்ன பொட்டிக்கடை வைக்கிறதே இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கு, நீ வந்து ஒரு பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்குறான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இது எந்த விதத்தில் சரியாகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே அவரை டிஸ்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில் இருக்கிற மக்கள் தான் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அவருடைய வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதெல்லாம் முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட ரொம்ப நெகட்டிவாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாளடைவில் என்னாச்சு அப்படின்னா, அவருடைய கனவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. அவரே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஒருவேளை நாம தான் அதிகமாக ஆசைப்படுறோமோ, இதெல்லாம் நம்மளால முடியாது, நம்ம தேவையில்லாமல் ஒரு பெரிய கனவை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம், அதாவது ஒரு அடைய முடியாத இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம், இது ரொம்ப தப்பான விஷயம் போலயே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவர் மனசுக்குள்ளார தோண ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே நாட்கள் கடந்து போகுது. ஒரு சமயம் அவருடைய பக்கத்து ஊருக்கு ஒரு சென் துறவி ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அந்த துறவி ரொம்ப பிரபலமான ஒரு மனிதர். எந்த ஒரு மனிதருக்கு எந்த சங்கடமாக இருந்தாலும் சரி, அவர்கிட்ட போனோம்னா அவர் ஒரு தெளிவான ஒரு மனநிலையை கொடுப்பாரு. எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வை அவர் கொடுப்பாரு. இந்த நம்பிக்கையில் எல்லா மக்களுமே அந்த சென் துறவியை சந்திக்க போவாங்க. இப்போது இந்த மனிதருமே அந்த சென் துறவியை சந்திக்கிறதுக்காக போகிறாரு. அவர் போய் சந்திக்கிறாரு. இப்போ ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசும்போது அந்த சென் துறவி, என்னப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு இந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா என் மனசுக்குள்ளார ஒரு பெரிய கனவு ஒன்று இருக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கனவாக இருக்கு. ஆனால் அந்த கனவுக்கு எல்லாருமே ரொம்ப இடையூறாக இருக்காங்க. எல்லாருமே இதெல்லாம் என்னால் முடியாது, இதெல்லாம் சாத்தியமே கிடையாது, நீ வந்து ஒரு அடைய முடியாத இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்மறையாக என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனால என்னாச்சுன்னா, நாளடைவில் எனக்கே சந்தேகம் வந்துடுச்சு. நாம் வந்து தேவையில்லாமல் ஏதோ ஒரு முடியாத இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும் போலையே, தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போலையே அப்படிங்கிற மாதிரி எண்ணம் எனக்குள்ளே தோண ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் சொல்லுங்க ஐயா, என்னால் இது முடியுமா முடியாதா, எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் அந்த சென் துறவிக்கிட்ட கேட்குறாரு. எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு, சரிப்பா நீ ஒன்று பண்ணு, என் கூட அப்படியே நடந்து வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென் துறவி இந்த மனிதரை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. அவங்க இருக்கிற ஆசிரமத்திலிருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. ரொம்ப அழகான ஒரு காட்டு பகுதி வருது. அந்த காட்டுக்குள்ளார ஒரு அழகான ஓடை ஒன்று போயிட்டு இருக்கு. எந்த ஒரு சலனமுமே இல்லாமல் அமைதியாக தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா அந்த சென் துறவி, சரிப்பா இங்கே நில்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரை ஓரமாக நிற்க வைக்கிறாரு. நிற்க வச்சுட்டு இப்போ ஒரு பெரிய கல்லை எடுத்து இந்த மனிதர் கையில் கொடுக்குறாரு. இப்போ அந்த இளைஞருக்கு ஒன்றும் புரியலை, எதனால் இது இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல அவர் சொல்கிறத செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய கல்லை அவர் கையில் வாங்கிக்கிட்டாரு. சரிப்பா இப்போ நீ ஒன்று பண்ணு, அந்த கல்லை தூக்கி அந்த ஓடையில் போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளைஞருமே அந்த பெரிய கல்லை தூக்கி அந்த ஓடையில் போடுறாரு. போட்ட அடுத்த வினாடி அங்கே இருக்கிற அந்த அமைதியாக இருந்த தண்ணி வந்து சலசலக்குது. அடுத்த ஒரு சில வினாடிகளில் அந்த பெரிய கல் அதே இடத்துல, எந்த இடத்துல போட்டாரோ அதே இடத்துல வேகமாக முழுகி கீழே போயிடுச்சு. அந்த தண்ணி வந்து அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கிறதுனால அந்த முழுகிறது எல்லாமே நல்லாவே தெரியுது. போட்ட அடுத்த வினாடி அந்த கல் வேகமாக அந்த ஓடையோட தரையை போய் தட்டிடுச்சு. இப்போ அடுத்தது இந்த சென் துறவி ஒரு சின்ன மரக்கட்டையை இவர்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இப்போது இந்த மரக்கட்டையை எடுத்து அந்த ஓடையில் போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இந்த இளைஞருமே அந்த மரக்கட்டையை தூக்கி அந்த ஓடையில் போடுறாரு. பார்த்தீங்கன்னா அந்த மரக்கட்டை அப்படியே மிதந்துக்கிட்டு
அந்த ஓடை போகிற அதே திசையில் பொறுமையாக நகர்ந்து போய்கிட்டே இருக்கு. இப்போ இந்த ரெண்டு விஷயங்களையுமே செஞ்சதுக்கப்புறமா இப்போ அந்த சென் துறவி இந்த இளைஞர்கிட்ட கேட்குறாரு, எவ்வாறுப்பா இப்போ உங்கள்கிட்ட நான் ரெண்டு செயல்கள் செய்ய சொன்னேன். ஒன்று, ஒரு கல் தூக்கி உன்னை போட சொன்னேன், அந்த கல் வந்து உடனே முழுகிடுச்சு. ரெண்டாவது, ஒரு மரத்துண்டை எடுத்து போட சொன்னேன், அந்த மரத்துண்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிதந்துக்கிட்டு ரொம்ப அழகாக அந்த ஓடையோட திசையில் போய்கிட்டு இருக்கு. இப்போது நீ சொல்லு, இந்த ரெண்டுத்தில் நீ எதுவாக இருக்கணும்னு ஆசைப்படுற? நீ அந்த கல்லாக இருக்கணுமா இல்லை அந்த மரமாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ இந்த இளைஞருக்கு ஒன்றும் புரியலை, என்னது இது வினோதமான கேள்வியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, இந்த செந்துருவி கேட்டுட்டாரு, அதுக்காக ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாரு. அப்படியே அங்கே ஆழ்ந்த அமைதி நிலவுது. அப்படியே காற்றடிக்கிற சத்தம், இலைகள்லாம் விழுற சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயற்கையோட சத்தம் கொஞ்சமாக கேட்டுக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரம் கழித்து இந்த இளைஞர் சொல்கிறாரு, ஐயா நான் அந்த கல் மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் எனக்கு ஆசையே கிடையாது, நான் அந்த மரத்துண்டு மாதிரி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன், அந்த மரத்துண்டு மாதிரி வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ செந்துறவி சொல்கிறாரு, இதைதான்ப்பா நான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தேன். இப்போ என்னன்னா, அந்த கல் இருக்கு பார்த்தியா, அந்த கல் போட்ட உடனே முழுகிடுச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த கல்லுங்கிறது அந்த கல்லுக்குள்ளார நிறைய எடை இருக்கு, அந்த எடை காரணமாக அந்த கல்லுனால முன்னாடி போகவே முடியலை, எந்த இடத்துல போட்டியோ அதே இடத்துல உள்ள முழுகிடுச்சு. இதை வந்து என்னுடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மற்றவங்க சொல்கிறாங்க பார்த்தியா, மற்றவங்க உன்னை பற்றி சொல்கிற கருத்துக்களாகட்டும், உன் மேலே வைக்கிற குற்றச்சாட்டுகளாகட்டும், இல்லை உன்னை நீயே சந்தேகப்படுற பார்த்தியா இந்த சந்தேகங்களாகட்டும், இது எல்லாமே அந்த கல்லோட எடை மாதிரி தான். எடை அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகுதுன்னா, நீ முன்னாடி போகிற அந்த வேகம் குறையும், ஒரு சில டைமில் உன்னால் முன்னாடி போகவே முடியாது. அந்த அவநம்பிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போச்சுன்னா நீ இருக்கிற இடத்துலையே தங்குற மாதிரி ஆகிடும். ஆனால் அதுவே நீ அந்த மரக்கட்ட மாதிரி இருந்தீன்னா யார் என்ன சொன்னாலும் சரி, எந்த ஒரு விமர்சனங்களுக்குமே நீ காது கொடுக்காம நீ உன்னை நம்பிக்கிட்டு உன்னுடைய இலக்கை நோக்கி ஓட ஆரம்பிச்சின்னா இந்த வாழ்க்கைன்ற பயணத்தில் நீ முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம். அந்த ஓடை அப்படிங்கிறத உடைய வாழ்க்கை மாதிரி, அந்த வாழ்க்கையில் நீ கல் மாதிரி ஒரே இடத்துல இருக்கணுமா இல்லை அந்த மரக்கட்ட மாதிரி முன்னேறி வாழ்க்கையோட திசையில் போய்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிறது நீ தான் முடிவு பண்ணணும். அதனால் இதை ஞாபகம் வச்சுக்க, மற்றவங்க உன்னை பற்றி வைக்கிற விமர்சனங்களாகட்டும் இது எதுவுமே உன்னை பாதிக்காத மாதிரி பார்த்துக்க. இரண்டாவது, யார் என்ன சொன்னாலும் சரி, உண்மையில் இருக்கிற அந்த நம்பிக்கையை மட்டும் என்றைக்குமே குறைச்சிடாத. அப்படி குறைச்சி மதிப்பிட்டினா நீயுமே அந்த கல் மாதிரி முன்னேறாமல் ஒரே இடத்துல தங்கிடுவ, அதை எல்லாத்தையுமே விட்டு தள்ளிட்டு அந்த மரக்கட்ட மாதிரி முன்னேறி போய்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞருக்கு ரொம்ப அருமையான ஒரு அறிவுரையை கொடுத்து அனுப்பி வர்றாரு. இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம். அந்த விஷயங்கள் மற்றவங்ககிட்ட நீங்கள் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க 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 இருக்கிற அந்த மனநிலையிலிருந்து, அவங்க கடந்து வந்த அந்த பாதையிலிருந்து, அந்த அனுபவங்களை வச்சு மட்டும்தான் உங்களுக்கு அறிவுரைகளை கொடுப்பாங்க. இதில் நிறைய பேர் சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அதெல்லாம் சாத்தியப்படாதுப்பா, நீ தேவையில்லாமல் உன்னுடைய டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிற மக்களை தான் நீ அதிகமாக பார்க்கலாம். அந்த மாதிரி விமர்சனங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஓரம் கட்டிட்டு உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ, நீங்கள் என்ன இலக்காக வச்சுருக்கீங்களோ அதை நோக்கி ஓட ஆரம்பிங்க. கண்டிப்பாக அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு வந்து உதவி செய்யும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.